சாய்ராம் வணக்கம். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய என் வாழ்த்துக்கள். ஒரு நல்ல கேள்வி பாருங்க. எல்லா பூஜை பொருட்களையும் சுத்தமாகத்தான் இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆனால் துளசியை தண்ணீரில் அலசி எடுத்து கொண்டு போகக்கூடாது அப்படி என்கிறார்களே, ஏன் குருஜி? துளசியை தண்ணீரில் அலசாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதாவது என்னன்னா, துளசின்றது ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு தேவதை, துளசி தேவதைன்னு சொல்லுவோம். அது முழுக்க முழுக்க துளசி காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். துளசி தேவதை எப்படா நம்ம பெருமாள் காலில் போய் விழுவோம்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எடுத்து தண்ணியில அலசக்கூடாது சொல்லுவார். இது ஒரு டைம்ல சொல்லப்பட்ட விஷயங்களா இருந்தது. ஆனால் இரண்டே இரண்டு இலைகளுக்கு மாத்திரமே ஒரு புனிதத்தன்மை உண்டு. என்னன்னா, ரீயூசபிள் சொல்றோம். ஒரு முறை அர்ச்சனை செய்து திரும்பவும் எடுத்து அர்ச்சனை செய்யக்கூடிய சக்தி இருக்கக்கூடியது இரண்டே இரண்டு விஷயங்களுக்கு. ஒன்று பெருமாளுக்கு யூஸ் பண்ற துளசி, இன்னொன்று சிவனுக்கோ இல்ல மகாலட்சுமிக்கோ யூஸ் பண்ணக்கூடிய வில்வ இலை. ஓகேங்களா? சோ சிவனுக்கு அர்ச்சனை பண்ண வில்வ இலை எடுத்து ரீயூஸ் பண்ணலாம், திரும்பவும் நீங்க அர்ச்சனை செய்யலாம். அதே போல பெருமாளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய துளசியை மனசு அர்ச்சனை பண்ண திரும்ப பொதுவா துளசியை நீங்க பறிச்சீங்கனாலே ஜஸ்ட் ஒரு இப்படி கையில் ஆட்டினீங்கனால இருக்கிற அழுக்குகள் விழுந்துடும். அதை அப்படியே எடுத்துட்டு போய் கடவுளுக்கு சமர்ப்பிக்கலாம், தவறு இல்லை. ஓகேங்களா? சாய்ராம், நல்லது நடக்கும்.